மறுபிறப்பு உண்மையா உண்டா? இப்படி உங்களை நிரூபிக்கிறது எனக்கு தெரியல. மறுபிறப்புங்கிறது உண்டு, அவ்வளவுதான். இதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படிங்கறது நம்ம வந்து அப்ப போன ஜென்மத்து நிகழ்வுகள் நினைவுகள் என்னோட ஒட்டி இருக்கு, போன ஜென்மத்தோட உறவுகள் என்னோட ஒட்டி இருக்கு அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலையும் அப்படிதான் நான் பிறக்க போறேன், அடுத்த ஜென்மத்திலையும் நான் அப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு வாழ்க்கை முறை அமையுது. நிறைய விஷயங்கள் அது வந்து என்னால வந்து நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன் அந்த விஷயத்த. உங்களால சொல்ல முடியுமா சார், இப்ப எனக்கு ஒரு ஆசை போன ஜென்மத்துல நான் என்னவா இருந்திருப்பேன் அப்படின்னா, அதை உங்களால சொல்ல முடியுமா? நான் போன ஜென்மத்துல என்னவா இருந்திருப்பேன் அப்படின்னு, என்னோட பிறப்பை எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் அதை பார்த்து என்ன பண்ண போறீங்க? இல்ல தெரிஞ்சுக்கலாமே தான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. நல்லா கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இதை வந்து என்னென்ன கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போய் பாஸ்ட் லைஃப் தெரபி இல்லை பாஸ்ட் லைஃப் ரெக்கரேஷன் கடந்த கால நிகழ்வுகளை வந்து ஆய்வு பண்ணும்போது இனம் புரியாத ஒரு மருத்துவத்துவாக, அதாவது இனம் புரியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் கடந்த காலத்து நிகழ்வுகள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஞாபகம் வருது, போன இடத்துக்கு வரும்போது கனவு வருது, போன இடத்துக்கு போன ஜென்மத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது, இறுக்கமாக இருக்குது, பழையமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு இனம் புரியாத வழி இருக்குது, இனம் புரியாத வந்து பிரச்சனை இருக்குது, இனம் புரியாத பயம் இருக்குது, இனம் புரியாத அதாவது அதீதமாக நான் சொல்கிறது எல்லாருக்கும் பயங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில். உதாரணமாக சின்ன நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளை பார்த்துருப்போம், அதாவது ஒன்று என்ன பொருள் ஏதோ ஒரு பொருள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் சொல்லுங்கள். சின்னதாக வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு இருண்ட ஒரு மலை மலையோட சம்மந்தப்பட்ட ஒரு பாறைகள் இருக்கும், பெரிய பாறைகள் இருக்கும், அந்த பக்கத்து மட்டும் நாள் போக மாட்டான். எதுனால? ஆ அதுதான், இப்போ நீங்கள் எல்லா இடத்தையும் ஒவ்வொரு உலகமே சுற்றிட்டு வருவான், அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் நான் வரல அங்கே அப்படிமா, அதாவது அவனுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் உள்ளுக்குள்ளே அவனுக்கு பதியுது. அப்போ அந்த பாறை கீழே விழுந்துருவோன்னு பயம் கிடையாது, அந்த பாறையில் அவன் நல்லாவே அந்த அந்த மலை சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் வந்து மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது அப்படின்னா அவன் போன ஜென்மத்தில் அந்த மலை சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து இறந்துருப்பான், மலை சம்மந்தப்பட்டதுலேருந்து வழுக்கி விழுந்திருப்பான், அந்த மலை சம்மந்தப்பட்ட பகுதியிலேருந்து தன்னை எரியாமல் வந்து குதிச்சிருப்பான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அவனுக்கு வந்து பாதிச்சிருக்கும். அதுதான் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கு மட்டும் செய்ய மாட்டான். ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் பார்த்துருப்போம், கை வலிக்கும், எக்ஸ்ரே எடுத்துருப்பாங்க, இசிஜி எடுத்திருப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் பிளாஸ் கொலஸ்ட்ரால் எடுத்திருப்போம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கை வலிக்குது. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு வரும்போது என்னென்னா ஏன் கை வலிக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் ஏதோ நிகழ்வுகள் பாதிப்பு இருக்கா அப்படின்னு அழைச்சிட்டு போய் பார்க்கும்போது போன ஜென்மத்தோட நிகழ்வுகள் கை சம்மந்தப்பட்ட அடிபட்டிருக்கும், இல்லை கை சம்மந்தப்பட்ட உணர்வோட கூட அவன் இறந்துருப்பான். அதை இறக்கும்போது அந்த கையோட ஒரு பார்ட் மட்டும் அவனை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அது வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து முன் ஜென்மத்தோட தொடர்பு உள்ளது. முன் ஜென்மத்தில் உள்ள தொடர்புகள் தான் இந்த ஜென்மத்தில் வரும், இந்த ஜென்மத்தில் உள்ள தொடர்புகளும் அடுத்த ஜென்மத்தில் வரும். இதில் நீங்கள் யாரும் பார்க்குறதுக்கு உங்களுக்குள்ள அதீதமாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதீதமாக வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேணால் அதை போய் பார்க்கலாமே தவிர, தயவுசெய்து இது வந்து எப்படி நீங்கள் வந்து உணர முடியும் இல்லை எப்படி நீங்கள் காமிக்க முடியும் அப்படின்னா, நான் வந்து ஆழ்நிலை கொண்டு போய் உங்களை கேள்வி கேட்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை மறந்து அந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் அப்படியே உங்களுடைய வயசை கொஞ்சம் கொஞ்சமாக 26, 25, 24 ஒரு வயசு, இப்போ ஒரு 6 மாதம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட கருப்பு போய் இருக்கீங்க, அப்படியே அப்படியே பின்னாடி கொண்டு போய் உங்களோட நினைவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டு உள்ளார வந்து உங்களை வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அப்படியே அதோட அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு பின்னாடி கொண்டு போய், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நினைவு வருதா, உங்களுக்கு எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு சில பேர்களுக்கு அந்த நினைவு இருக்கும், சில பேருக்கு நினைவே இருக்காது. பார்த்துட்டு கால் வந்து எறும்பு அழையுது, கையில் வந்து கொசு கறி, அதாவது இந்த புற உலகத்தில் இந்த உலகத்தில் இருப்பாங்க, அந்த உலகத்துக்கு போகவே மாட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிக்கையில், இது வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க உண்மையிலே மூர்த்தி சொல்கிற விஷயங்களை கேட்டு ஃபாலோ பண்ணி அவங்க அந்த கடந்த கால நிகழ்வு போகும்போது என்ன பண்ணுவாங்க, நான் இப்போ காட்டில் இருக்கேன், அதாவது இருட்டான பகுதியில் ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறேன், நிறைய மூலிகை செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். இதை ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறேன், அவர் பேர் வந்து தமிழ்வாணன். ஏன் அப்படின்னா அவர் சித்த மருத்துவத்து மேலே அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு வெறித்தனமான சொல்லக்கூடிய ஒரு அதீதமான பாசத்தில் இருக்குது அந்த சித்த மருத்துவத்து மேலே. உனக்கும் சித்த மருத்துவம் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ தான் அவருக்கு சொல்கிறாரு, நான் வந்து போன ஜென்மத்தில் காட்டுவாசிகளாக வாழ்ந்துருக்காரு, காட்டுவாசிகளாக இருக்கும்போது மூலிகை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளோடையே இருந்திருக்காரு, மூலிகை பறித்து அவருக்கு தானமாக கொடுத்து மக்களுக்கு கொடுத்து தானமாக கொடுத்து அவர் சரி செஞ்சுருக்காரு அப்படின்னு வருது அந்த நிகழ்வு.